அடுத்த 3 மாதங்களுக்குள் மருந்துக்கான கஞ்சா ஏற்றுமதிக்கு அனுமதி. நாட்டில் மேலும் பல கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம். ஒமிக்ரான் இலங்கைக்குள் நுழைந்து விட்டதா அமைச்சர் வெளியிட்ட தகவல். யாழ்ப்பாணத்தில் கொட்டான்களுடன் மக்களை மிரட்டும் கடற்படையினர். வெடிகுண்டாக மாறும் சிலிண்டர்கள், ஜனாதிபதி கோட்டாபய அதிரடி நடவடிக்கை. சுகாதார அமைச்சின் முக்கிய அறிவிப்பு. நாட்டில் அதிகரிக்கும் கொரோனா உயிரிழப்புகள். புற்றுநோய் போன்ற நோய்களை குணப்படுத்த பயன்படுத்தப்படும் மருந்து தயாரிப்பிற்கு முக்கியமானது என கண்டறியப்பட்டுள்ள மருந்துக்கான கஞ்சாவை ஸ்ரீலங்கா ஏற்றுமதி செய்ய தயாராகி வருவதாக சமூக சுகாதார ராஜாங்க அமைச்சர் சிசிர ஜெயக்குடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அடுத்த 3 மாதங்களுக்கு இதற்கான அனுமதியை பெற்று நாடாளுமன்றத்தில் பெறுவதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். உலகில் பல நாடுகளில் மருந்து உட்பட பல தயாரிப்புகளுக்கு பயன்படுத்தப்படும் கஞ்சாவை பணப்பயிராக பயிரிட வேண்டும் என்ற கோரிக்கை நீண்டகாலமாக முன்வைக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் மேலும் 527 பேருக்கு கோவிட் தொற்று உறுதியாகியுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயில் பிரிவு தெரிவித்துள்ளது. இதனால் நாட்டில் இதுவரை அடையாளம் காணப்பட்ட கோவிட் தொற்றாளர்களின் மொத்த எண்ணிக்கை 563,794 அதிகரித்திருக்கிறது. அதே சமயம் மேலும் 347 பேர் கோவிட் தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் விஞ்ஞான பிரிவு இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதற்குமைய இதுவரை நாட்டில் கோவிட் தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 540,387 அதிகரித்திருக்கிறது. அத்துடன் கோவிட் தொற்றுக்குள்ளான மேலும் 8,552 பேர் சிகிச்சை மையங்களிலும் வீடுகளிலும் சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். புதிய ஒமிக்ரான் கொரோனா மாறுபாடு கண்டறியப்பட்ட நாடுகளில் இருந்து கடந்த 14 நாட்களில் எந்த ஒரு தனிநபரோ அல்லது தரப்பினரோ இலங்கைக்கு விஜயம் செய்துள்ளார்களா என்பது குறித்து சுகாதார அதிகாரிகள் ஆராய்ந்து வருவதாக ராஜாங்க அமைச்சர் வைத்தியர் சுதர்ஷினி பெர்னாண்டே புள்ளே தெரிவித்துள்ளார். புதிய ஒமிக்ரான் மாறுபாட்டின் அபாயமுள்ள 15 நாடுகளில் இருந்து வரும் பார்வையாளர்களை இலங்கைக்குள் நுழைவதை தடுக்க கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்றைய தினம் இடம்பெற்ற சுகாதார அமைச்சின் குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். மாதகல் குசுமந்துறை பகுதியில் கடற்படையினர் கொட்டன்களுடன் குவிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்கள் மக்களை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்டுள்ளதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். மாதகல் குசுமந்துறை கிராம சேவையாளர் பிரிவு 150 பகுதியில் கடற்படையினரின் தேவைக்காக தனியாருக்கு சொந்தமான ஒருபரப்பு காணியை சுவீகரிப்பதற்கான அளவீட்டு பணிகள் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நடைபெறவிருந்தது. இந்த நிலையில் குறித்த காணியை அளவீடு செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக அரசியல்வாதிகள் அப்பகுதிக்கு வருகை தந்து எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். இதனை அறிந்து கொண்டு கொட்டன்களுடன் கடற்படையினர் அவர்களை சூழ்ந்து கொண்டுள்ளதுடன் அவர்களை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொள்கின்றனர் என எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். எனினும் அவ் அச்சுறுத்தல்களை மீறியும் அப்பகுதியில் மக்கள் கூடி தமது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வெடிப்பு சம்பவங்கள் தொடர்பில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ கவனம் செலுத்தியுள்ளார். இது தொடர்பில் ஆராய விசேட குழு ஒன்றை ஜனாதிபதி இன்று நியமித்துள்ளார். மொரட்டுவ பல்கலைக்கழக பேராசிரியர் சாந்த வலம்புல தலைமையில் 8 பேர் கொண்ட குழு ஒன்றை ஜனாதிபதி நியமித்துள்ளார். இந்த நிலையில் 2 வாரங்களுக்குள் விசாரணைகளை நிறைவு செய்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளார். இதேவேளை சிலிண்டர் வெடிப்புகளால் மக்கள் மத்தியில் பெரும் அச்ச நிலை ஏற்பட்டுள்ளது. இது ஒன்றும் வெடிகுண்டுக்கு இணையானது என பலரும் சமூக வலைதளங்களில் கருத்து வெளியிட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கோவிட் தடுப்பூசியின் 2 டோஸ்களையும் பெற்றுக்கொண்ட 60 வயதிற்கு மேற்பட்ட ஒருவருக்கு வைரஸ் தொற்று ஏற்பட்டால் அவர் 6 மாதங்களுக்கு பின்னரே 3வது டோஸ் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. இது தொடர்பான சுற்றறிக்கை கடந்த 26ஆம் தேதி சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் வெளியிடப்பட்டுள்ளது. 2வது டோஸை பெற்ற பிறகு வைரஸ் தொற்றால் பாதிக்கப்படாதவர்கள் 2வது டோஸை பெற்று 3 மாதங்களுக்கு பின் 3வது டோஸை பெற்றுக்கொள்ள முடியும் எனினும் இந்த சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கோவிட் தடுப்பூசியின் 3வது டோஸாக பைசர் தடுப்பூசி 60 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் இம்மாதம் 27ஆம் தேதி முதல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வழங்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் கொரோனா தொற்றினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையில் மேலும் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. இதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டிருந்த மேலும் 18 பேர் உயிரிழந்துள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர்கள் அனைவரும் நேற்றைய தினம் உயிரிழந்தவர்கள் என சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகம் உறுதிப்படுத்தியுள்ளார். இதேவேளை நாட்டில் இதுவரை கொரோனா தொற்றினால் பலியானோரின் எண்ணிக்கை 14,346 அதிகரித்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது.
அடுத்த 3 மாதங்களுக்குள் மருந்துக்கான கஞ்சா ஏற்றுமதிக்கு அனுமதி. நாட்டில் மேலும் பல கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம். ஒமிக்ரான் இலங்கைக்குள் நுழைந்து விட்டதா? அமைச்சர் வெளியிட்ட தகவல். யாழ்ப்பாணத்தில் கொட்டான்களுடன் மக்களை மிரட்டும் கடற்படையினர். வெடிகுண்டாக மாறும் சிலிண்டர்கள், ஜனாதிபதி கோட்டாபய அதிரடி நடவடிக்கை. சுகாதார அமைச்சின் முக்கிய அறிவிப்பு. நாட்டில் அதிகரிக்கும் கொரோனா உயிரிழப்புகள்.